Hi friends, now I'm Ramya. Welcome back to my channel, Ramya's Vlogs Melbourne. So, we வந்து முள்ளங்கி தொகையல் தான் பார்க்க போறோம் நம்ம. அதுக்கு தேவையான ஐட்டम्स எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முள்ளங்கி வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, புளி, கருவேப்பிலை, மிளகு ஜீரகம், ஒரு 10 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா ஒரு half கப்லயே ஒரு half தான் எடுத்து வச்சிருக்கேன். சோ, லிட்டரலா கால் கப் தேங்காய் இது. அப்புறம் கொஞ்சம் முள்ளங்கி வேக வைக்கிறதுக்கு தண்ணி உப்பு எண்ணெய் அவ்வளவுதான் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ फ्रेंड्स நான் தாளிக்கு தேவையான ஐட்டम्स எல்லாம் போட்டு காரம்பிக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் கடுகு வெடிக்கட்டும் எல்லாமே இந்த ஸ்பூன்ல எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சோ இந்த ஸ்பூன் அளவுல தான் போட்டுட்டு இருக்கேன் So friends, கடுகு நல்லா பொரிக்க வெடிக்க ஆரம்பிச்சிடுது. அதல உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டேன். உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் லைட்டா செவக்கட்டும். அப்புறம் நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிடலாம். சோ உளுத்தம் பருப்பு வரைக்கும் நல்லா செவந்துருது. இப்போ கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை கடுகு மிளகு ஜீரகமும் எல்லாத்தையும் போட்டேன் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 10 மிளகாய் வத்தல் புளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு வறு வறுக்க வேண்டியதான் இந்த தொகையில் வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம் நம்ம இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தொகையில் ஸோ பட் சாதத்துல நெய்யை விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது ஒரு சிம்பிளான தொகையல் ரெசிபி தான் இது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை கப் தேங்காய் வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த சூட்டுலேயே வந்து அது இதாகட்டும் அதை வந்து செவக்க வறுக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஸோ இந்த ஜஸ்ட் இந்த சூட்டுலேயே இந்த தேங்காய் விட்டுடலாம் இது ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறி எடுத்து ஸோ நான் இப்போ இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது நல்லா கரகரன்னு அரைச்சா போகிறோம் ஏன்னா தொகையல் மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஸோ ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்க வேண்டாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே கடாய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நான் வந்து முள்ளங்கி வந்து நல்லா வதக்கி போகிறேன் எண்ணெய் காயட்டும் ஸோ எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கியை வந்து போட்டு அதில் வதக்க போகிறேன் முள்ளங்கி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்போ தான் முள்ளங்கி சீக்கிரமாக வேகும் ஸோ கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன் இந்த முள்ளங்கி வெந்த இந்த தண்ணியோடவே நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இந்த தண்ணியே போகும் தொகையலுக்கு ஸோ இப்போ நல்லா மூடி போட்டு நான் வந்து ஒரு 2 to 5 minutes ஒரு 3 to 5 minutes வந்து நான் இதை வேக விட போகிறேன் இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறினோடனே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ எப்படி வெந்திருக்குங்கிறத பார்க்க போகிறேன் பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்திருத்து முள்ளங்கி நல்லா வெந்திருத்து இது நம்ம வந்து அந்த வதக்கின பாத்திரத்துலேயே இது பண்ணதுனால தான் இந்த கலர் இப்படி இருக்குது நம்ம தேங்காய் காஞ்ச மிளகாய் எல்லாம் வருத்தோம் இல்லையா அந்த பாத்திரத்தில் பண்ணதுனால தான் இந்த கலர் பட் அதர்வைஸ் முள்ளங்கி கரெக்டாக வெந்திருக்கு இப்போ இது ஆறினோடனே அதையும் மிக்சியில் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிடலாம் இது ஆறட்டும் ஒரு 5 minutes ஆறட்டும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஆறிடுத்து இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்றேன் அண்ட் இதில் வந்து கடுகு மெந்தைய பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஏற்கனவே நான் என்னோடய ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது எங்கள் அம்மாவோட ஒரு மேஜிக் பொடி மாதிரி ஸோ எல்லா டிஷ்ஷஸ்லையுமே போடுவாங்க ஸோ இது வந்து கடுகு மெந்தைய பொடி ஸோ இது ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான்
அதை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொரகரான அரைச்சுக்கணும், ரொம்ப ஸ்மூத் பேஸ்டா வேண்டாம். சோ நான் இப்போ இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நான் தொகையில் நல்லா குறகுறன்னு அரைச்சிட்டேன். கொஞ்சம் மிக்ஸி அலம்பி விட்டு தண்ணினால தான் இது கொஞ்சம் இதாக இருக்குது, கெட்டியாக இல்லாமல். பட் இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அவ்வளோதான், நம்ம சிம்பிளான முள்ளங்கி தொகையில் ரெடி. நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னோடய 100th வீடியோ வந்து ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷனாக வைக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்னை பற்றி தெரியணும், க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா, இல்லைன்னா இந்த ஊரை பற்றி, இல்லை என்னோட சேனலை பற்றி, இல்லை வேறு எது என் ஃபேமிலி பற்றி எது தெரியணுனாலும் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நான் அந்த கமெண்ட்ஸ்லேருந்து க்வெஷ்சன்ஸ் பிக் பண்ணி நான் அதிலேருந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து உங்களுக்கு வாய்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி என்னோட வாய்ஸ் வந்து அவ்வளோ ஆடிபிளாக இல்லை அப்படின்னு. பட் நான் அதுக்காக தான் அமேசான்லேருந்து மைக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த மைக் வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து நான் மைக்கில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க, வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கும்போது நான் டிவியில் ப்ளே பண்ணுறதுனாலயா என்னன்னு தெரில, எனக்கு வந்து வாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் எல்லோரும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு இல்லை ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் ஃபோனில் செக் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுனாலும் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைக்கில் இன்னைக்கு நான் பேசினது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.